இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அழகுக்கு இடையில வேற்றுமை என்ன என்றெல்லாம் அங்கு விழாவை எழுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு அழகு அல் ஹுஸ்னு ஹுஸ்னானி அல் ஹுஸ்னு நௌஆனி அழகு என்பது இருவகை ஒன்று ஹுஸ்னுல் மலாஹத்தி ரெண்டு ஹுஸ்னுல் சபாஹத்தி மலாஹத்துடைய அழகுன்னு பேர் மலிஹா பீவின்னு பேர் வைக்கிறாங்க மலிஹா பீவினா ரொம்ப அழகு சுந்தரியான பெண் அர்த்தம் ஹுஸ்ன மலாஹத்தி என்று சொன்னால் வாக்குஃபுன் கைரு வாக்குஃபின் இந்த ஹத்தின் ஹுஸ்னுல் சபாஹத் என்றால் வாக்குஃபுன் இந்த ஹத்தின் என்ன வாக்குஃபுன் இந்த ஹத்தின் அரபியில ஹுஸ்ன அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு ஹுஸ்னுல் சபாஹா ஹுஸ்ன அலைஹிஸ்ஸலாத்தின் முன்னாலே வைத்து ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ அதை பார்த்து கொண்டிருந்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் எந்திரிக்க மனசு வராது இருந்தாலும் பார்க்கிற போது பத்து மணியா இருந்தா பதினோரு ஒரு மணி வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த முதல் பார்க்கிற போது எந்த அழகை ரசித்தாரோ அந்த அழகு தான் அறுபது நிமிஷம் இருக்கும் வாக்குஃபுன் இந்த ஹத்தின் ஒரு எல்லையில நிக்கக்கூடிய அழகு தான் பார்க்கக்கூடியவரை பிரமிக்கத்தக்க முறையில் ஆக்கி வைத்து பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்கும் எந்திரிக்கு போக எழுந்திருச்சு போக மனசு வராது இதுக்கு பேர் ஹுஸ்னுல் சபாஹா சல்லல்லாஹு அழகு அப்படி அல்ல டயத்தை வச்சு பார்த்து கொண்டு இருந்தால் பத்திலே பத்து கரெக்டாக இருக்கிற போது பார்க்கிற போது என்ன அழகு அந்த உடல் பொன்னாலமே நீ சப்ளை செய்து கொண்டிருந்ததோ நிமிஷம் ஆக ஆக நிமிஷம் ஆக ஆக நிமிஷம் ஆக ஆக அழகு கூடிக்கொண்டே போகும் கைரு வாக்குவின் இந்த ஹத்தின் ஒரு எல்லையிலே நிற்காத அழகு அப்படிப்பட்ட ஒரு பேரழகான ஒரு உடலை அல்லாஹுத்தல கொடுத்திருந்தான் யாருக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலாஹா ஹுஸ்னு சபாஹா இல்லை அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் ஆகி நபித்துவம் பெற்று வருகிற போது அந்த உடலின் மீது சஹாபாக்கள் எந்த நேரத்திலாவது அந்த முத்திரையை நபித்துவ முத்திரையை கண்டால் முத்தமிடலாமே என்ற ஆசையிலே இருந்தார்கள்